ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது 2017 ரிலீஸ் ஆன ஹிந்தி ரொமான்டிக் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி காபில். இந்த படத்தோட ஹீரோ ஹிருத்திக் ரோஷன் அண்ட் ஹீரோயின் யாமி கௌதம். ஸோ இந்த ஃபிலிமில் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருக்குமே கண்ணு தெரியாது. அதில் நம்ம ஹீரோவோட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார், ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட். அவர் வந்து நம்ம ஹிருத்திக் ரோஷனுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக ஒரு பொண்ணோட மீட்டிங் பண்ணுறதுக்காக ரெஸ்டாரண்ட் கூட்டு போகிறாரு. ஸோ அங்கே இருக்க பொண்ணு தான் நம்ம ஹீரோயின் யாமி. ஸோ ரெண்டு பேருமே பிளைண்டாக இருக்காங்க, ரெண்டு பேரும் மீட் பண்ண வைக்கிறாங்க, ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அப்போ யாமி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கும் கண்ணு தெரியாது, உங்களுக்கும் கண்ணு தெரியாது, அப்போ நம்ம எப்படி ஒன்றா வாழ முடியும், இது கரெக்டாக வராது, மைனஸ் இன்டூ மைனஸ் எப்படி ப்ளஸ் ஆகும், ஆனால் எனக்கு வந்து ஒருத்தங்க இருக்காங்க ஒரு வெல்விஷர், அவங்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ணாங்க அப்படின்னு. அப்போது ஹிருத்திக்கும் சொல்கிறாரு, எனக்கும் அதே வெல்விஷர் தான் இருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்ச அதே மேடம் தான் எனக்கும் தெரியும், என் மேலே ரொம்ப அன்பு அவங்களுக்கு, அவங்களும் என்னை வற்புறுத்தினாங்க, அதான் அந்த மீட்டிங்க்கு வந்தேன், எனக்கும் கல்யாணம் பண்ணதில் இஷ்டம் இல்லை அப்படின்னாங்க. ஆனால் இப்போ பேசுனதுக்கப்புறம் ஹிருத்திக்கு வந்து அவங்கள பிடிச்சிருது. ஆனால் நம்ம ஏன் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது, நம்ம அட்லீஸ்ட் வந்து நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் செட் ஆகுமா சொல்லிவிட்டு அப்பப்போ மீட் பண்ண தானே தெரியும். இந்த ஒரு நாளை நமக்கு எப்படி தெரியும், ஒருவேளை வந்து நம்ம கேரக்டர்லாம் பிடிச்சிருந்தா லைஃப்பை ஒன்றா லீட் பண்ணலான்னு தோணுச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு கேட்பாரு. யாமி கௌதமும் சரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாமி கிட்டே கேட்கும்போது, அவங்க வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்காங்க, ஒரு பியானோ வாசிக்கிறவங்களாக இருக்காங்க. ஸோ நான் நல்லா வந்து பியானோ வாசிப்பேன் அண்ட் அந்த கேட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க, அப்படி ஒரு என்ஜிஓவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹிருத்திக் என்ன பண்ணுறாருன்னா, கண்ணு தெரியலனா கூட அவர் கார்ட்டூன் கேரக்டர்ஸ்க்கு வாய்ஸ் கொடுக்குறாரு. ஸோ கார்ட்டூன் பேசும்போது அவர் எப்படி பார்த்துட்டுலாம் பண்ண மாட்டார், இங்கிலீஷில் அதை பேசும்போது அதை ஹிந்தியில் மாற்றி அவர் அதே மாடுலேஷனில் பேசிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி அவர் ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஹிருத்திக் ரோஷன் யாமிக்கு தெரியாமலே யாமியோட அந்த மியூசிக் ஸ்டுடியோவுக்கு வந்துடுறாரு. அங்கே அவங்க மியூசிக் ப்ளே பண்ணுறதை ரசிச்சுட்டு நானும் டான்ஸ் ஆடணும் அப்படின்றாரு. அண்ட் ஆடும்போது யாமியும் கூட்டிகிட்டு போய் டான்ஸ் ஆட வைக்கிறாரு. ஸோ ரெண்டு பேரும் சூப்பராக டான்ஸ் ஆடுறாங்க, அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஸோ இந்த ஒரு மீட்டிங்லேயே யாமிக்கு வந்து ஹிருத்திக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அண்ட் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய இடம், பார்க்ஸு, மால்ஸ் அப்படிலாம் போயிட்டுருக்காங்க. அப்படி ஒரு மாலுக்கு போகும்போது அவங்க வந்து எஸ்கலேட்டரில் ஏறணும், அந்த சமயத்தில் யாமியை வந்து ஹிருத்திக் மிஸ் பண்ணிடுறாரு. ஸோ யாமி ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிடுறாங்க, ஆனால் ஹிருத்திக்கு வந்து யாமி எங்கே போனாங்கன்னு தெரியல, அவ்வளோ கூட்டமாக இருக்குது. அந்த சமயத்தில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஈவெண்ட் நடக்குது. ஸோ அங்கே வந்து மைக் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நேராக ஹிருத்திக் போகிறாரு, எனக்கு மைக் கொஞ்சம் கொடுக்குறீங்களான்னு கேட்டு வாங்கி யாமியோட பேர் சொல்லி கூப்பிடுறாரு. அண்ட் யாமியும் அங்கே வந்து சேர்ந்துடுறாங்க. ஸோ பார்க்குறவங்கலாம் ரெண்டு பிளைண்ட் பீப்புள் இவ்வளோ ட்ரூ லவ்வர்ஸாக இருக்காங்கன்னு ஆச்சரியப்படுறாங்க, ஆல் தி பெஸ்ட் சொல்கிறாங்க. அண்ட் இவர் ப்ரப்போஸ் பண்ணுறாரு, நெக்ஸ்ட்டு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலாக யாமியும் வந்து ஆர்ஃபன் மாதிரி தான், ஹிருத்திக்கும் ஆர்ஃபன் மாதிரி தான், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அந்த என்ஜிஓ ஸ்டாஃப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அண்ட் ஒரு புது வீடு வாங்குறதுக்காக ஹிருத்திக் ரோஷன் முதல்ல எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஒரு ஃப்ளாட்டு, ரொம்ப ஹைட்டான இடத்துல ஒரு ஃப்ளாட் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு, அதையும் யாமிக்கு சுற்றி காட்டுறாரு. ஆனால் அந்த ஒர்க்லாம் ஃபுல்லாக முடியல, அதனால ஹிருத்திக் ரோஷனோட பழைய வீட்டிலேயே அவங்கெல்லாம் இருக்காங்க. அந்த ஏரியாவில் ரெண்டு பேர் இருக்காங்க, கொஞ்சம் ரவுடி மாதிரி, ஒருத்தன் பேர் அமித், இன்னொருத்தன் பேர் வாசிம். அமித் வந்து ரொம்ப பணக்காரன், அவனோட அண்ணா வந்து பொலிட்டீஷியன். ஸோ அந்த பொலிட்டீஷியனோட பிரதராக இருக்கனால அங்கே எல்லாமே ஜாலியாக அவன் பண்ணிகிட்ருக்கான். அவனோட ஃப்ரெண்டாக இருக்கிறது வாசிம். வாசிமோட அப்பா வந்து ஒரு மட்டன் ஸ்டால் வச்சுருக்காரு. ஆக்சுவலாக வந்து வாசிம் அமித் கூட சொல்கிறது அவங்க அப்பாவுக்கு பிடிக்காது, ஆனால் என்ன பண்ணுறது, அந்த பொலிட்டிக்கல் லீடரோட பிரதர்ன்றனால எதுவும் சொல்ல முடியல. ஸோ இதுங்க ரெண்டும் வந்து லேட் நைட் சுற்றிட்டு இருக்கோங்க. அண்ட் அதுங்களுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குது, அங்கே போய் ஃபுல்லாக வந்து குடிக்கிறது அவங்களோட வேலை. அண்ட் ரோட்டில் போகிற வரவங்களெல்லாம் வம்புக்கு இழுத்துட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவ்வளோ அழகான யாமியை பார்த்தோன்னா அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், இந்த ரெண்டு குருடங்களுக்கும் எப்படி லவ் வந்துச்சு, இதுங்க ரெண்டும் கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ண போதுங்க அப்படின்ற மாதிரி நக்கல் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ கார்ட்டூன் கேரக்டர்ஸ்க்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குற நம்ம ஹிருத்திக் என்ன பண்ணுவார், வேணுன்னே வந்து ஸ்டுடியோவிலேருந்து யாமிக்கு அமிதாப் பச்சன் பேசுகிற மாதிரி வாய்ஸ் மாற்றி பேசுவார். அண்டு யாமி வந்து அப்படியே இதை நம்பிட்டு அமிதாப் பச்சன் தான் பேசுகிறாரு சொல்லிட்டு ஏமாறுவாங்க. இது வந்து அவர் பார்த்து ரசிச்சுட்டு இருப்பார். அண்ட் அவர் என்ன சொல்லுவாருன்னா, இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நைட் ரெண்டு பேரும் ஹோட்டலுக்கு போகிறாங்க, நல்லா சாப்பிட்டு திரும்புகிறாங்க. அது ஒரு லேட் நைட்டாக இருக்கனால ரோட்லலாம் யாருமே இல்லை. ஆனால் அந்த இடத்துல நம்ம வாசிமும் அமித்தும் வந்துடுறாங்க, ரெண்டு பேரும் நக்கல் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் எப்படி ஜாலியாக இருந்தீங்களா, அவங்களோட ஃபர்ஸ்ட் டைம் எப்படி நடந்துச்சு அப்படிலாம் கிண்டல் அடிச்சுட்டு அந்த யாமியை டச் பண்ணுறதுக்காக போவாங்க. உடனே ஹிருத்திக்கு ரொம்ப கோவம் வரும், அடிக்க ட்ரை பண்ணுவார். அப்போது உடனே யாமி கத்துவாங்க, மற்ற பக்கத்துக்காரங்க பேர்லாம் சொல்லி கூப்பிடுவாங்க. எல்லோரும் லைட்லாம் போட்டு வந்து பார்த்தா அந்த ரெண்டு பேரும் அங்கே நிற்கலை, இங்கே யாருமே இல்லையே அப்படின்வாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் அமைதியாக வீட்டுக்கு போயிடுவாங்க. இந்த இன்சிடெண்ட்டே வந்து ஒரு பேட் இம்பேக்டாக இருக்கும் இவங்களுக்கு. அடுத்த நாள் ஹிருத்திக் ரோஷன் வழக்கம் போல் வேலைக்கு போயிடுவார். யாமி குப்தா வந்து சமைச்சிட்டு எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்களோட ஃப்ரிட்ஜு கெட்டு போயிடும், அதனால் பக்கத்து வீட்டு ஆன்ட்டி கிட்டே போய் ஒரு மில்க் கொடுத்துட்டு வீட்டுக்கு திரும்ப வருவாங்க. ஸோ இவங்க டோர் ஓப்பனாக இருக்க சமயத்தில் அமித்தும் வாசிமும் உள்ளே வந்துடுவாங்க. அவங்க ரெண்டு பேரும் யாமியை வந்து வாயெல்லாம் புத்தி
அவங்கள ரேப் பண்ணிவிடுவாங்க. அண்டு தெரியாமல் வீட்டுக்கு ஹிருத்திக் வருவார். நான் ரொம்ப நேரம் ஃபோன் பண்ண, நீ ஏன் எடுக்கல அப்படின்னு கேட்டு வருவார். யாமியை வந்து ரெண்டு கையும் கட்டில் கட்டி போட்டிருப்பாங்க, வாயும் கட்டி போட்டிருப்பாங்க. அது அப்படி தான் பார்ப்பார், அப்படி தான் தெரியும் ரேப் பண்ணிட்டாங்கன்னு. உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லுவாருன்னா, 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணணும், அப்போ தான் வந்து நமக்கு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறனால ஹிருத்திக் ரோஷனும் யாமியும் ஹாஸ்பிட்டல் போவாங்க. அப்படி போகிற சமயத்தில் அவங்கள அந்த அமித்தோட ஆளுங்க கிட்னாப் பண்ணிடுவாங்க. கிட்னாப் பண்ணி ஒரு பழைய குடோன் மாதிரி இருக்கும், அங்கே கொண்டு போய் அடைச்சிருவாங்க. 36 மணி நேரம் கழித்து தான் வெளியே விடுவாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட வந்து எந்த ஆதாரமும் கிடைக்கக்கூடாது, மெடிக்கல் எக்ஸாம் பண்ணால் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி மெடிக்கல் டெஸ்ட் பண்ணால் அதில் எந்த ரிசல்ட்டும் ஒழுங்காக வராது. ஸோ இன்னொரு போலீஸ் இருப்பார், அவர் ரொம்ப நக்கல் பண்ணுவார். நீங்கள் வந்து பணக்காரங்க மேலே பழி போடுறீங்க, நிறைய காசு என்ன பண்ணுறீங்களா, ரேப்பே நடக்கலை அப்படி தானே, அப்படிலாம் கிடுக்கிண்டல் அடிப்பார். இது கேட்டோன்னே யாமிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னால் அலைய முடியாது, வீட்டுக்கு போகலாம், கேஸும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், இவங்க நம்மளை வந்து கேஸ்லாம் போட வைக்க மாட்டாங்கன்னு தெரியுது, வீட்டுக்கு போகலாம் அப்படின்வாங்க. அதனால ஹிருத்திக்கும் வீட்டுக்கு கூப்பிட்டு போவார். ஆனால் அவர் மனசு வந்து ரொம்பவே வந்து பாதிக்கப்பட்டிருக்கும், ரொம்ப ஆத்திரமாக வரும், ஒன்றும் செய்ய முடியலையே அப்படின்ற ஒரு கோபம் வரும். ஏன்னா படத்தோட பேரே காபில், தகுதி, அவளுக்கு தகுதியாக நம்ம இருக்கணும், எல்லாம் பார்த்துக்கணும்னு நினச்சார். இப்போ தகுதி இல்லாமல் இருக்கோமோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் அவருக்கு வரும். இவங்க தான் அமைதிப்படுத்துவாங்க. ஆனால் இவர் வந்து வீட்டில் பேசவே மாட்டாங்க. யாமிக்கிட்ட ஒழுங்காக பேசாமல் யோசிச்சுட்டே இருப்பார், நம்ம ரொம்ப வீக்காக இருக்கோமோ, நம்மளால் இவ்வளோ பாதுகாக்க முடியாதா அப்படிலாம் நினச்சி யோசிக்கிறனால பேச மாட்டார். அப்போ யாமி என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம வந்து கெட்டு போயிட்டனால அவருக்கு நம்மளை பிடிக்கல போல அப்படின்னு நினச்சிட்டு, எனக்கு புரியுது, பழைய மாதிரி உங்களால் என்ன லவ் பண்ண முடியாதுன்னு தெரியும், அது தப்பும் கிடையாது, நான் நாளை காலையில் வந்துட்டு என்ஜிஓக்கே போயிடுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கூட ஹிருத்திக் வந்து தடுக்க மாட்டார். ஸோ இவங்க அப்படியே அழுதுகிட்டே போயிடுவாங்க. ஹிருத்திக் வந்து நெக்ஸ்ட் டே வேலைக்கு போவார். ஆனால் டப்பிங் பண்ணுறதுக்கு முடியவே முடியாது, ரொம்ப அழுகியாக வரும். உடனே வீட்டுக்கு வருவார், யாமிக்கிட்ட சாரி கேட்பார், நேற்றுக்கு வந்து நான் ரொம்ப ஷாக்கில் இருந்தேன், அதனால தான் பேச முடியல, உனக்கு சப்போர்ட் பண்ணாமல் நான் அமைதியாக இருந்துட்டு, என்னை மன்னிச்சிரு, நம்ம நல்லபடியாக பழைய மாதிரியே சந்தோஷமாக வாழலாம், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அங்கே தான் தெரியும், அந்த ஹீரோயின் வந்து தூக்கு மாட்டி செத்துருக்காங்க பெட்ரூமில். அது அவருக்கு தெரியாது, அவர் பேசிக்கிட்டே இருப்பார். அப்போ தான் அவங்க கால் வந்து அவர் பலப்படும், அப்போ தான் தெரியும் அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு. இது அவர் எதிர்பார்க்கவே இல்லை. கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளில் அவங்க இறந்து போயிட்டாங்க. அவரோட வாழ்க்கையே அழிஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப அழுவார். அதுக்கப்புறம் அவங்கள வந்து எரித்து அவங்களோட அஸ்தியை கொண்டு வந்து அவங்க ஃப்ரெண்டு கொடுப்பாரு. இது நான் வந்து கடலில் கரைக்க மாட்டேன், எனக்கு நிறைய வேலை இருக்குது, அவளை இப்போ நான் போவிட மாட்டேன், எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் போவிடுவேன் அப்படின்னு ஹிருத்திக் சொல்லுவார். வீட்டில் யாமியோட ஃபோட்டோவை வச்சுட்டு சோகமாக இருக்கும் போது எல்லோரும் வந்து ப்ரே பண்ணிட்டு போயிடுவாங்க. ஹிருத்திக் ரோஷன் மட்டும் தனியாக இருப்பார். அப்போ அமித்தோட அண்ணா அந்த பொலிட்டிக்கல் லீடர் வருவார். அவரும் யாமியோட ஃபோட்டோ டச் பண்ணி கும்பிட்டுட்டு சொல்லுவார், உங்கள் ஒய்ஃப் ரொம்ப அழகாக இருக்காங்க பார்க்குறதுக்கு, அதனால தான் என் தம்பி ஆசைப்பட்டிருக்கான். ஆக்சுவலாக சின்ன வயசில் நானும் வந்து இன்னொருத்தரோட ஒய்ஃப் மேலே ஆசைப்பட்டேன், ஆனால் அப்போ எங்களுக்கு வந்து பணம்லாம் இல்லை, அதனால மில்லில் வேலை பார்த்தனால நான் வந்து என் மனசில் அந்த ஆசையை வச்சுட்டு அமைதியாக இருந்துட்டேன். ஆனால் என் தம்பி அப்படி இல்லை, அவனுக்கு கோடி கோடியாக பணம் இருக்குது, யார் ஒய்ஃப் மேலே ஆசைப்பட்டாலும் அவன் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லா தகுதியும் அவனுக்கு இருக்குது. ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் லீடரோட தம்பி அவன், ப்ளஸ் போலீஸும் எங்ககிட்ட தான் இருக்குது, அதனால சாதாரண விஷயந்தான். உங்கள் ஒய்ஃப் மேலே ஆசைப்பட்டான், இருந்தாலும் உங்கள் ஒய்ஃப்க்கு ஃபர்ஸ்ட் நைட் உங்கள் கூட தான் நடந்துச்சு, ஸோ அவனுக்கு என்ன யூஸ் இருக்குது, ஒன்றும் கிடையாது. பட் எனக்கு என்ன டவுட்டுனா, உங்கள் ஒய்ஃப் செத்து போனோம் முடிவு பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ரேப் பண்ணும் போது ஏன் சாவலை, செகண்ட் டைம் ரேப் பண்ணும் போது ஏன் செத்தாங்க, அதுதான் குழப்பமாக இருக்குது. சரி, கேஸு கோர்ட்டுன்னா எல்லாமே அமைதியாக இருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அப்போ தான் ஹிருத்திக்கு புரியும், நம்ம ஒய்ஃபை வந்து செகண்ட் டைம் ரேப் பண்ணியிருக்காங்கன்னு. இது பெரிய ஷாக்காக இருக்கும். அப்போ அவருக்கு ஒன்று ஞாபகம் வரும், அவர் வந்து ஒய்ஃப்கிட்ட பேசிகிட்டே வந்து கட்டிலில் உட்காரும் போது அவர் வந்து வாட்ச் மேலே உட்கார்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக 2 வாட்ச் இருக்கும், அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு லெதர் வாட்ச் ஃபர்ஸ்ட் சேலரியில் வாங்கி முதல்ல அவங்க கையில் மாட்டியிருப்பாங்க, இன்னொரு வாட்சை ஹிருத்திக் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ 2 வாட்ச் அவங்க யூஸ் பண்ணுவாங்க ரெண்டு கையிலையும். அந்த 2 வாட்சையும் வச்சு கீழே பேப்பர் மேலே வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அவர் கவனிக்கவே இல்லை. அந்த அவசரத்தில் ஓடி போய் தேடுவார், வாட்ச் மட்டும் கட்டில் இருக்கும், பேப்பர் காணாது. கீழே குனிஞ்சு ஃபுல்லாக தேடும் போது தான் அங்கே வந்து ஒரு கர்ச்சீஃப் கிடைக்கிது, அது அமித்தோட கர்ச்சீஃப், அந்த ஸ்மெல்லே கண்டுபிடிச்சிருவார். அதுக்கப்புறம் பேப்பரும் கட்டில் கடியில் இருக்குது, அந்த பேப்பரில் பிரெய்லி எழுத்தில் யாமி எழுதியிருப்பாங்க. என்ன எழுதியிருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் முடிஞ்சு போச்சு, ஓகே நீங்கள் வந்து ரொம்ப சேடாக இருந்தீங்க எனக்கு புரிஞ்சுது, அது வந்து நீங்கள் இந்த ஷாக்கில் இருந்தீங்க எனக்கு தெரியும், சரி நம்ம நார்மலாக வாழலாம் அப்படின்னு நான் நினச்சேன், அடுத்த நாள் நான் நார்மலாக குக்கிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன், அப்போ சின்ன பசங்க வந்து பால் உள்ளே போட்டாங்க, அதனால ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு பால்லாம் கொடுக்கும்போது சாப்பாடும் நல்லாயிருக்குன்னு சாப்பிட்டு போனாங்க. அப்போ டோர் ஓப்பன் பண்ண சமயத்தில் அமித்தும் வாசிமும் திரும்பவும் வந்திருக்காங்க, இது எனக்கு தெரியாது. எல்லா பசங்களும் வெளியே போனதுக்கப்புறம் பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் திரும்பவும் இருந்தாங்க, அண்ட் அவங்க திரும்பவும் வந்து என்னை வலுக்கட்டாமல் எடுத்துகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் இனி அடிக்கடி நாங்கள் வருவோம், எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் வருவோம், ஸோ நீ எங்கள் கூட பழகிக்கோ, நார்மலாக இரு, எங்களை வந்து ரிசிஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லி திரும்பவும் என்னை கேவலப்படுத்திட்டு போயிட்டாங்க. எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, இவங்க நம்மளை வாழ விட மாட்டாங்க, இவங்கக்கிட்ட நம்ம ஃபைட் பண்ணி ஜெயிக்கவும் முடியாது, போலீஸ் பொலிட்டிக்கல் பவர் எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்குது, நேற்றுக்கே என்னை காப்பாற்ற முடியலன்னு நீங்கள் ரொம்ப நொந்து போயிருந்தீங்க,
திரும்பவும் செகண்ட் டைம் நடந்தது சொன்னால் நீங்கள் ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க. அதனால நான் இதுமே உயிரோடு இருக்க விரும்பலை, நான் செத்து போகிறேன். இந்த ரெண்டு வாட்சையும் வந்து ஒன்று எரிச்சிருங்க, ஒன்று புதைச்சிருங்க, அதை மட்டும் செய்யுங்க போதும். உங்களை விட்டுட்டு போகிறேன்னு தான் கவலையாக இருக்குது, ஆனால் எப்போவும் நான் உங்கள் கூட தான் இருப்பேன், கவலைப்படாதீங்க, வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்க அப்படின்னு எழுதியிருக்கும். இதை பார்த்து ஹிருத்திக்கு செம ஷாக் ஆகிடும். அண்ட் போலீஸ்கிட்ட போய் சொல்ல போவார். அந்த இன்ஸ்பெக்டர் வந்து ஷாக் ஆகிடுவார், என்ன உங்கள் ஒய்ஃபை செகண்ட் டைம் ரேப் பண்ணாங்களான்னு. ஆமாம் அப்படின்னும் போது அதுக்கான எவிடன்ஸ் ப்ரூஃப் எதுவுமே இல்லாதனால அவங்களால வந்து அமித்தும் வாசிமும்னு எதுவுமே சொல்ல முடியாது. அவங்க தான் கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கிறதுக்கெலாம் எதுவுமே அவங்க ஆதாரம் இல்லாத மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா எரிச்சாச்சு பாடியை, டெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ எப்படி கேஸ் போடுறது? அந்த பிரெய்லி லெட்டரை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணதே அவங்க தான் எதுவும் ப்ரூவ் ஆகலை. ஸோ அப்படியே அந்த கேஸ் வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. இதில் ஒன்றுமே பண்ண முடியாது அவங்க சொல்லும் போது ஹிருத்திக்கு ரொம்ப கோவம் வரும். அவர் என்ன சொல்லார்? ஒன்றும் பண்ண வேண்டாம், ஆனால் இதே மாதிரி இன்னும் உங்களுக்கு பணங்கள் கிடைக்கும், அப்போவும் நீங்கள் எதுவும் செய்யாமல் இருக்க போகிறீங்க அப்படின்னும்போது, நீ அமித்தையும் வாசியுமே கொலை பண்ண போகிறேன்னு சொல்கிறியானோன்னு, நான் எதுவும் சொல்லலை சார், ஆனால் எது வேணால் நடக்கலாம், உங்களுக்கு எந்த ஆதாரமும் கிடைக்காது, எதுவுமே பண்ண போகிறதில்ல, என்ன உங்களால் பிடிக்க முடியாது அப்படின்னு டேரெக்டாக சொல்லுவார். உடனே இவங்க கேட்பாங்க, ஓ அவ்வளோ க்ளீன் கேஸ் நீ பண்ண போறியா அப்படின்னு. இல்லை நீங்கள் பாருங்கள், பார்க்க தானே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போவார். இப்போ இன்னொரு போலீஸ் இருப்பார், அவர் சொல்லுவார், இந்த குருடம் பேச்செலாம் கேட்டு நாம என்ன பண்ண வேண்டியது இருக்குது, சரியான லூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். இங்கே வந்து அமித் அண்ட் வாசிம் அவங்க ஜாலியாக வந்து ஒரு பப்புக்கு போயிருக்காங்க, அங்கே டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நல்லா குடிச்சிட்டு ஆடிட்டு இருக்காங்க. இந்த நம்ம ஹிருத்திக் ரோஷன் என்ன பண்ணுவார்னா, அவங்க எப்போவுமே குடிக்கிறதுக்கு தனியாக ஒரு இடம் இருக்குது, அவங்க சேர்கிற இடம், அது அவங்களுக்கு மட்டும் சொந்தமான இடம், அமித்துக்கும் வாசிம்க்கும். அங்கே வந்து அந்த இடத்துல எத்தனை படிக்கிட்டு இருக்கு, எப்படி நடந்தால் என்ன வரும் அப்படின்னு அளவெடுத்துட்டு இருக்காரு. அந்த இடத்த ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க சமயத்தில் ரெண்டு பேரும் வந்துருவாங்க. உடனே அவர் ஒளிஞ்சிட்டு இருப்பாரு. அப்போது இந்த அமித்தும் வாசிமும் பேசுறதெல்லாம் கேட்டுட்ருக்காரு. அவங்க பேசும்போது அவர் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறாரு, ஏன்னா அவர் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குற ஆள் தானே. ஸோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு திரும்ப 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 போட்டு கேட்குறாரு. அப்போ அந்த வாய்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி மிமிக்ரி பண்ணி அவருக்கு வந்து வாசிமோட வாய்ஸும் வந்துடுது, அமித்தோட வாய்ஸும் வந்துடுது. ஸோ ஹிருத்திக் ரோஷன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த வாசிமோட தங்கச்சிக்கிட்ட பப்ளிக் ஃபோன்லேருந்து ஃபோன் பண்ணுறாரு, அமித்தோட வாய்ஸில் இந்த மாதிரி வந்து நான் லவ் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படி சொல்லி அசிங்கமாலாம் பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. அந்த தங்கச்சி ஷாக் ஆகிடுறா, என் அண்ணனோட ஃப்ரெண்டு தானே இப்படி பேசுகிறியே அப்படின்ட்டு திட்டுறா. அவங்க அப்பாவும் அதை கேட்டு திட்டுறாரு. ஆனால் வந்து ஹிருத்திக் என்ன பண்ணுறாரு, நைஸாக அப்படி பேசிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. செகண்ட் டைம் திரும்பவும் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி, உங்ககிட்ட நான் பர்சனலாக பேசணும், சாரி அன்றைக்கி ஏதோ உளறிட்டம் போதே இல்லை, நேரில் வா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாரு. இங்கே வந்து அந்த பொண்ணோட அப்பா வந்து அந்த அமித்தை அடிச்சிடுறாரு, என் பொண்ணுக்கிட்ட என்ன பேசுகிறா அப்படின்னு திட்டிட்டு போகிறாரு. ஸோ அமித் வீட்டில் இருக்கான். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாருனா, ஹிருத்திக் ரோஷன் அந்த பொண்ணு வாய்ஸில் அமித்துக்கிட்ட பேசுகிறாரு, எனக்கு உங்களை பிடிக்கும், எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டாக இருந்தாலும் எப்போ தான் நான் உங்களை வந்து லைக் பண்ணுறேன், உங்ககிட்ட நேரில் வந்து பேசணும், எங்கள் அப்பா அடிச்சதுக்கு சாரி கேட்குறேன், மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நேரில் ஏ ப்ளீஸ் மீட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இடத்த சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு பேரும் கரெக்டாக அந்த இடத்துக்கு வராங்க. அண்ட் அந்த பொண்ணு வந்து அமித் சாரி கேட்க போகிறான்னு பார்த்தா, அமித் நினச்சிட்டு இருப்பான் அந்த பொண்ணு லவ் பண்ணுறேன்னு சொல்ல போகிறான்னு. ஸோ ரெண்டு பேரும் பேசும்போது, நீ தானே சாரி கேட்குறேன்னு சொன்னேன் அப்படின்னு, உனக்கு இன்னும் திமிர் அடங்கலையா அப்படின்னு மாறிமா சண்டை போட்டுப்பாங்க. அப்படி சண்டை போடுற சமயத்தில் அந்த பொண்ணோட அப்பா வந்து அங்கே வந்துடுவார். ஏன்னா ஹிருத்திக் ரோஷன் அவங்க அப்பாவுக்கும் ஃபோன் பண்ணியிருப்பாரு, இந்த மாதிரி உங்கள் பொண்ணும் அந்த பையனை மீட் பண்ணுறாங்கன்னு. ஸோ அங்கே வரவும் அந்த பொண்ணு கோமா பேசுகிறதும் அமித் கத்துறதையும் அந்த அப்பா பார்ப்பார். அவர் கையில் கத்தி இருக்கும், சண்டை போட வருவார். ஆனால் அமித் என்ன பண்ணுவான்னா, அந்த கத்தி எடுத்து அவங்க அப்பாவோட வயதில் சொருகிடுவான். ஸோ அவங்க அப்பாவுக்கு அடிபட்டுரும், அந்த பொண்ணு அழுதுட்டுருப்பான், அமித் அங்கேருந்து ஓடி போயிடுவான். இது எல்லாத்தையுமே ஹிருத்திக் பார்த்துட்டு இருக்காரு. இதெல்லாம் தெரிஞ்சால் வாசிம் சண்டை போட்டுருவான்னு சொல்லி ஹிருத்திக் ரோஷன் என்ன பண்ணுவாருன்னா, அமித்தோட அண்ணாவோட வாய்ஸில் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி எலெக்ஷன் வரப்போகுது, அதனால வாசிமும் அமித்து ஒன்றா இருக்க வேண்டாம், வாசிமை முன்னாடியே ஒரு 3 நாள் தூக்கி உள்ளே வச்சுருங்க அப்படின்ட்டுருப்பாங்க. அதனால வாசிமை பிடிச்சி ஜெயிலில் வச்சுருப்பாங்க. அந்த சமயத்தில் இந்த வேலை நடந்துருது. ஸோ வாசிம் ஜெயிலுக்குள்ளே இருக்காரு, அண்ட் வாசிமோட அப்பா இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. ஆனால் இந்த பிரச்சனைலாம் நடந்துச்சு அப்படின்னும் போது போலீஸ்கிட்ட வந்து அமித்தோட அண்ணா சண்டை போடுவார். அப்போ போலீஸ் சொல்லுவாங்க, நீங்கள் தானே வந்து இந்த மாதிரிலாம் சொன்னீங்க, வாசிம் தூக்கி உள்ளே வைக்க சொன்னீங்கன்னு. நான் எப்போ சொன்னேன், வாசிம் என் தம்பியோட ஃப்ரெண்டில் வெளியே விடு, என் தம்பியை வந்து நான் பூனா அனுப்பிடுறேன், பிரச்சனை இல்லை அப்படின்னு, இது கேஸெல்லாம் போட வேணாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அண்ட் அமித்தோட அண்ணன் என்ன பண்ணுவார், வாசிமை கூப்பிட்டு பேசுவார், இந்த மாதிரி இவங்க அப்பாவை வந்து தெரியாமல் என் தம்பி குத்திட்டான், இதில் அவன் வேணும்னா எதுவும் பண்ணல, உன் தங்கச்சி அவன் தங்கச்சி மாதிரி எப்படி அவன் வாசிமாக பேசுவான்னு நினைக்கிற, நான் அவனை பூனை அனுப்பிட்டேன், சண்டை போட்டுக்காதீங்க, நீ போய் உங்கள் அப்பாவை வந்து என் தம்பி குத்துனான்ற கேஸை வாபஸ் வாங்கிடு அப்படின்னுவார். ஸோ இவர் வழி இல்லாமல் வாசிமும் கேஸை வாபஸ் வாங்கிடுவான். ஆனால் அவனுக்கு ஒரு ஃபோன் வரும், அந்த ஃபோன் பண்ணுறது ஹிருத்திக் ரோஷன் பப்ளிக் ஃபோன்லேருந்து. அப்போ வந்து சொல்லுவான், அமித் வாய்ஸில் பேசுவான். உடனே வாசிம் கேட்பான், ஏய் உங்கள் அண்ணா பூனா போயிருக்காங்கன்னு சொன்னால் நீ இங்கே இங்கே இருக்க மாதிரி இருக்குது, நம்பர் இங்கே காட்டுது அப்படின்னு. அப்போது ஹிருத்திக் சொல்லுவார், நான் இங்கே தான் இருக்கேன், சும்மா தான் எங்கள் அண்ணா போய் சொன்னார், நான்லாம் தப்பாக நடந்துப்பேன், அவன் தங்கச்சிக்கிட்ட உன்னை பார்த்து மீட் பண்ணணும், நம்ம ரெண்டு பேரும் நம்மளோட எப்போவுமே குடிப்போம்ல, அந்த இடத்துல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவான். உடனே இந்த பையனும் வாசிமும் அங்கே வருவான். ஆனால் அங்கே ஹிருத்திக் ரோஷன் திரும்பி நின்றுட்டுருப்பாரு, அண்ட் அமித் வாய்ஸில் பேசிகிட்டு இருப்பார். அப்போ இந்த பையன் வாசிம் கோவமாக கத்திட்டு இருப்பான், என் தங்கச்சிட்டு எப்படி தப்பாக நடந்துக்கிட்டேன், எங்கள் அப்பா ஏன் குத்துனே அப்படிலாம் கேட்கும் போது ஹிருத்திக் வந்து திமிரா திரும்பி பார்ப்பாரு. அவர் வந்து அதுக்கு முன்னாடி ஷாப்பிங் பண்ணி நிறைய அந்த
மெட்டல் பால்ஸு சிப்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருப்பாரு. ஸோ அவன் நடக்கிற இடத்துல சிப்ஸ் போட்டு வச்சுருப்பாரு. ஸோ இந்த வாசிம் நடக்கிற சவுண்டை வச்சு வாசிம் அடிப்பார், லைட் ஆஃப் பண்ணிடுவார். ஸோ வாசிம் மேலே அடிகளாக விழும். அப்போ வாசிம் என்ன பண்ணுவான், கேர்ஃபுல்லாகி சிப்ஸ் இல்லாத இடத்துல நடந்து போய் லைட் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஹிருத்திக் ரோஷன் மேலே குடிக்கிற அந்த பாட்டில்ஸ்லாம் தூக்கி தூக்கி அடிப்பார். ஆனால் அப்படிலாம் அடித்தாலும் ஹிருத்திக் வந்து கடைசியில் வாசிமை பிடிச்சி குத்து 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 நல்லா குத்திட்டு அவர் ரெடியாக கயர்லாம் வாங்கி வச்சுருப்பாரு. அந்த கயரில் வாசிம் தூக்க மாட்டின மாதிரி செஞ்சுட்டு அங்கேருந்து போயிடுவார். ஸோ போலீஸ்லாம் வருவாங்க, தற்கொலை மாதிரி இருக்கும். ஆனால் போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு தெரியும் இது கொலை தான் அப்படின்னு. நம்ம ஹிருத்திக் என்ன பண்ணியிருப்பார், அவர் கிடச்ச அந்த அமித்தோட கர்ச்சீஃபையும் அங்கே போட்டு போயிருப்பார். ஸோ அமித் தான் கொலை பண்ண மாதிரியே செட் பண்ணியிருப்பார். அண்ட் போலீஸ் வந்து அமித்தை வந்து பார்க்கணும் முடிவு பண்ணுவாங்க. அமித்தோட அண்ணா சொல்லுவார், அவன் பூனா போயிட்டான், கொலை நடந்த அன்னைக்கு அவன் இங்கே இல்லவே இல்லை அப்படின்னு. ஸோ போலீஸ் ஓகே நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு போயிடுவாங்க. அப்போ வந்து செத்துப்போன வாசிமை வந்து முஸ்லீம்னால அவரை புதைப்பாங்க. அப்படி புதைக்கும் போது ஹிருத்திக் ரோஷன் அவரோட முஸ்லீம் ஃப்ரெண்டோட போய் அவரும் வந்து அந்த தர்காவில் அந்த இடத்துல போயிட்டு அவங்க ஒய்ஃபோட வாட்சை வந்து ஒரு வாட்சை புதைக்க சொன்னாங்களே அந்த வாட்சை புதைப்பாங்க. புதைச்சிட்டு அங்கேருந்து வருவாங்க. இதை வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் பார்ப்பாரு, அவருக்கு அப்போ தான் டவுட் வரும் இந்த கொலைக்கு பின்னாடி ஹிருத்திக் இருக்கானோ. ஏன்னா அன்னைக்கே போலீஸ் ஸ்டேஷனில் திமிராக பேசியிருப்பான், நான் கொலை பண்ணுவேன்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பான், அந்த டவுட் வரும். ஸோ அவர் வந்து வீட்டில் போய் கேட்குறாரு. அப்போ ஹிருத்திக் சொல்கிறாரு, நானே ஒரு குருடன், நான் எப்படி கொலை பண்ண முடியும் அப்படின்னு பேசுகிறாரு. ஆனால் போலீஸ் சொல்கிறாரு, கேர்ஃபுல்லாக நான் உன்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. இப்போ ஹிருத்திக் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா, நம்மளோட அமித்துக்கு ஃபோன் பண்ணுறாரு. யார் மாதிரினா, அந்த அமித்தோட வேலைக்காரங்க இருப்பாங்க, ஒரு குடோன் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட அந்த நல்ல நம்பிக்கையான ஒரு வேலைக்காரர் வாய்ஸில் பேசுவாங்க. பேசிட்டு, நான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும், உங்களோட கர்ச்சீஃப் வந்து போலீஸ் கிடச்சிருக்கு, நீங்கள் தான் கொலை பண்ண மாதிரி கேஸ் செட் பண்ணுறாங்கன்னு. அமித்துக்கு ரொம்ப கோவம் வரும், நான் பூனாவில் இருந்தேன், நான் இந்த ஊர்லேயே இல்லை, என்ன உளறிட்டு இருக்கேன்னு. அதான் சார், உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது, தனியாக வாங்க, நம்ம அந்த குடோன் இருக்குல்ல அங்கே வாங்கன்னு. ஸோ அந்த குடோனில் தான் அவங்க வந்து முதல்ல ஹிருத்திக்கு அவங்க ஒய்ஃபையும் அடைச்சி வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே வாங்க அப்படின்னோடனே அங்கே வந்து நம்ம அமித் வராரு. ஹிருத்திக் முன்னாடியே உள்ளே ஒளிஞ்சிட்ருக்காரு. அந்த குடோனில் ஃபுல்லாக நிறைய பெட்ரோல் கேன் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். அங்கே வந்து அமித் ரெடியாக உட்காந்துட்டு ஒரு பெரிய இரும்பு கம்பி எடுத்து வச்சுட்டு டோர் ஓப்பன் பண்ணால் அடிக்கிறதுக்காக ரெடியாக இருக்கார். அதே மாதிரி அமித் டோர் ஓப்பன் பண்ணோடனே ஹிருத்திக் அடிக்கிறாரு. ஆனால் அந்த அமித்தோட ஹெல்மெட்டில் தான் படுது. ஸோ அமித் உஷாராயிடுறான். ஸோ உஷாராயிட்டு, நீ குருடனாக இருந்துட்டு நீ இந்த மாதிரி பண்ணுறியா, ஓ இப்படி தான் இந்த வாய்ஸ் யூஸ் பண்ணி வாசி மர வச்சியா, எப்படி உனக்கு இந்த மாதிரிலாம் வாய்ஸ் பேச முடியுது, திறமையான டப்பிங் ஆர்டிஸ்ட் தான் நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பியை பிடிச்சிட்டு அவர் அடிக்கிறாரு. அப்புறம் சொல்லுவார், ஓகே நீ குருடனாக இருந்தாலும் ஒத்தை கொத்தை வரணும்னு நினைக்கிறியா, சரி ஒரு அடி நீ அடி, அது படலைனாலும் திருப்பி நான் அடிப்பேன், இப்படி மாறி மாதிரி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்ருக்காங்க. ஆனால் ஹிருத்திக்கால் நல்லா அடிக்க முடியல, அமித்து கண்டு தெரியினாலும் அவர் தான் கரெக்டாக அடிக்கிறாரு. அப்படி இருந்தும் அமித்தோட சவுண்டை வச்சு ஹிருத்திக் அடிக்க ட்ரை பண்ணி ஒரு அடி பட்டுறது. இப்போ அமித் என்ன பண்ணுறாரு, ஷூ எல்லாம் கழட்டிடுறாரு. கழட்டிட்டு ஹிருத்திக் அடிக்க வராரு. ஆனால் ஹிருத்திக் என்ன பண்ணுறாரு, அவரும் உஷாராகி கரெக்டாக அமித் அடிச்சிடறாரு. அமித்துக்கு அப்படியே வாயில் ரத்தம் வருது, அமித் கீழே விழுறாரு. ஹிருத்திக் போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு அவரோட கை கால்களை கட்டி வச்சுட்டு வாயை வந்து பிளாஸ்டர் போட்டு விட்டுறாரு. அவர் சொல்கிறாரு, நீ வந்து ஷூவை கழட்டாமல் கூட இருந்திருக்கலாம், ஷூவை கழட்டினோடனே சாக்ஸோட ஸ்மெல்லையே நான் கண்டுபிடிச்சிட்டேன் உடனே அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு படுக்க வச்சுட்டு அங்கே இருக்க பெட்ரோல் கேன்ஸ் எல்லாம் உடச்சி பெட்ரோலை லீக்காக வைக்கிறாரு. அண்டு உன்னை வந்து கொலை பண்ண போகிறது யார் தெரியுமா, நான் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அமித்தோட வாய்ஸில் அவங்க அண்ணன்கிட்ட பேசுகிறாரு. அண்ணா நான் தான் இங்கே மாட்டிக்கிட்டு இருக்கேன், நம்ம குடவுனில் வந்து அடைச்சி வச்சுருக்காங்கண்ணா, நீங்கள் வந்து காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. உடனே அவங்க அண்ணாவும் சீக்கிரம் வரேன் அப்படின்னு வராரு. ஸோ ஹிருத்திக் ரோஷன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பெட்ரோல் வந்து ஃபுல்லாக லீக் ஆகி வந்துட்டுருக்கு. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய கேண்டில் எடுத்து அந்த என்ட்ரன்ஸோட வாசலில் வச்சு அதை விளக்கேற்றிட்டு அவர் போயிடுறாரு. ஸோ இப்போ வந்து அமித்தோட அண்ணா வந்து வேகமாக வராரு. வந்துட்டு தம்பி வந்து உள்ளே கட்டப்பட்டிருக்கதை பார்க்குறாரு. தம்பியோட வாய் கட்டப்பட்டிருக்கு. ஸோ அங்கே கேண்டில் இருக்குன்னு தெரியாது, பெட்ரோல் லீக் அதை மட்டும் பார்க்குறாரு. அவர் வந்து எதுவுமே தெரியாமல் கதவை எட்டி மிதிக்கிறாரு. அப்படி மிதிக்கும் போது அந்த கேண்டில் பெட்ரோலில் விழுந்து அந்த குடோனே அப்படியே வெடிச்சு செதுருது. ஸோ அவங்க தம்பி வந்து அப்படியே அழிஞ்சு போயிடுறான். அந்த தம்பியோட கையில் நம்ம ஹிருத்திக் ரோஷன் ஒரு இன்னொரு வாட்சை கட்டியிருப்பார். ஸோ அவர் சொன்ன மாதிரி இந்த வாட்ச் எரிஞ்சு போயிடுச்சு. அவர் அங்கேருந்து நிம்மதியாக போகிறாரு. ஸோ ரெண்டு பேரும் இறந்துட்டார், அவரோட மிஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தா அவருக்கு வந்து இதுக்கெல்லாம் தெரிஞ்சும் கூட வந்து ஹெல்ப் பண்ண அமித்தோட அண்ணாவையும் கொலை பண்ணணும் அப்படின்றதும் நம்ம ஹிருத்திக்கோட ஒரு இன்னொரு எய்ம். அதோட தான் அவரோட அந்த பழிவாங்கும் படலம் தீரப்போகுது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்காரு. அப்போ வந்து ஹிருத்திக் வீட்டில் இருக்கும்போது ஒரு குட்டி பையன் இருக்கான், அவருக்கு நல்லா தெரிஞ்ச பையன். அவரோட ஸ்கூல்லேருந்து ஃபோன் வந்திருக்கும். ஸோ அந்த பையன் என்ன பண்ணுவான்னா, ஹிருத்திக்கிட்ட கொடுத்து எங்கள் அப்பா மாதிரி பேசுங்களேன் அப்படின்னு சொல்லுவான். ஸோ ஹிருத்திக்கும் அவங்க அப்பா மாதிரி பேசி பையனுக்கு உடம்பு சரியில்லை அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. இந்த சமயத்தில் நம்ம இன்ஸ்பெக்டர் உள்ளே வந்துடுறாரு. அவருக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு, ஹிருத்திக் ரோஷன் தன்னோட வாய்ஸை யூஸ் பண்ணி தான் எல்லோரும் ஏமாத்திருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா அப்போவே நினச்சேன் பூனாவில் வந்து அமித் இருக்கும் போது அவனோட கர்ச்சிஃப் எப்படி இங்கே வரும், அண்ட் வாசிம் எதுக்கு தனியாக அந்த குடிக்கிற இடத்துக்கு போகிறான்னு நான் நினச்சேன், எனக்கு இப்போ புரியுது, நீ வந்து அமித் மாதிரி பேசியிருக்க, அதனால தான் வாசிம் போயிருக்கான், இப்படி தான் நீ எல்லோரும் பேசி உன்னோட வலைக்குள்ளே விழ வச்சிருக்கல அப்படின்னு. இதை நான் ஈஸியாக ப்ரூவ் பண்ணுறேன், 24 hours ப்ரூவ் பண்ணி நான் உள்ளே தள்ளுறேன் அப்படின்னு. அப்போது ஹிருத்திக் வந்து ஷாக்காக இருப்பார், ஏன்னா வந்து அவருக்கு இன்னொருத்தர் கொலை பண்ணணும் இல்லையா. அப்போது என்னோடய கண் வந்து ஒன்று தான் பார்த்துட்ருக்கோம்,
நீ இனிமேல் வெளியே போக முடியாது, நான் போலீஸ் வந்து பாதுகாப்புக்கு இங்கே போடுறேன், அண்ட் உன்னை பற்றின ஆதாரம் கிடைச்ச உடனே உன்னை பிடிச்சி உள்ளே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார். அவர் முதல் வேலையை என்ன பண்ணுவார்னா கால் ரெக்கார்டு வாங்குவார். அமித்துக்கு வாசிம்க்கெலாம் வந்து கால் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்ப்பார். எல்லாம் வந்து பப்ளிக் ஃபோன்லேருந்து வந்து நிறைய நம்பர்ஸ் இருக்கும், அதெல்லாம் எடுத்து டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்து இந்த அட்ரஸ்லாம் கண்டுபிடிங்கன்னு வாங்க. அப்போ நாலு ஃபோன் நம்பர்ஸ் இருக்கும், ஆனால் நாலுத்துக்கும் ஒரே அட்ரஸ் தான் அப்படின்றது தெரியும். ஸோ இதை வந்து கண்டுபிடிச்சிட்டாலே ஹிருத்திக் அங்கேருந்து ஃபோன் பண்ணியிருக்கான் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதான் நம்மளோட போலீஸோட ஐடியா. ஸோ அவர் என்ன பண்ணுவார், ஸ்டேஷனில் இருக்க போலீஸ் எல்லாம் ஹிருத்திகோட வீட்டுக்கு வெளியில் போட்டிருப்பார் பாதுகாவலுக்காக, வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக. அவங்களும் பாதுகாப்பாக இருப்பாங்க, ஆனால் மொபைல் ஃபோன் பார்த்துக்கிட்டு அதிலே மூழ்கியிருப்பாங்க. அந்த சமயத்தில் ஹிருத்திகோட ஃப்ரெண்டு, அந்த முஸ்லீம் ஃப்ரெண்ட், அவரோட மூணு ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு ரோடில் நடந்து வருவாங்க. அதை வந்து பார்த்து அந்த போலீஸ் பேச போவாங்க. ஸோ அந்த இடத்துல புகை மாதிரி வரும், இவங்க பேசிட்டு இருக்க சமயத்தில் புகை வந்திருக்கும், அண்ட் அந்த சமயத்தில் ஹிருத்திக் வந்து எஸ்கேப் ஆகி போயிருப்பார். இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவார்னா நேராக போயிட்டு அந்த அமித்தோட அண்ணாவை பார்த்துட்டு, உங்கள் தம்பியோட கொலகாரை யாரும் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு உடனே அந்த ஆள் சொல்லுவான், யாருன்னு சொல்லு அப்படின்னு, நான் நாளைக்கு காலையில் அவனை வந்து உங்கள் கையிலே ஒப்படைக்கிறேன், எனக்கு வந்து நீங்கள் எவ்வளோ காசு தருவீங்கன்னு காசு கேட்பார். அவர் சொல்லுவார், ஓகே நான் நீ எவ்வளோ வேணால் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு. ஓகே நான் நாளைக்கு காலையில் அந்த ஆளை உங்களுக்கு ஒப்படைக்கிறேன், எனக்கு ப்ரொமோஷனும் கிடைக்கும் காசும் கிடைக்கும், ஒரே கலர் ரெண்டு மாங்கான்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் அங்கேருந்து கிளம்பிடுவார். ஆனால் வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆன நம்ம ஹிருத்திக் ரோஷன் அமித்தோட அண்ணாக்கு ஃபோன் பண்ணி அவனை வர வச்சிருப்பான். எங்கன்னா அவங்க ஒரு புது வீடு வாங்கலான் இருந்தார்ல ஒரு ஃப்ளாட்டு, அந்த ஃப்ளாட்டுக்கு வர வச்சிருப்பார் ஹிருத்திக். அந்த ஃப்ளாட்டோட எல்லா இடமும் அவர் தான் நல்லா தெரியும். ஸோ அங்கே வந்து நம்ம அமித்தோட அண்ணா வருவான். அங்கே வரும்போது ஃபைட் நடக்கும், நம்ம ஹிருத்திக் வந்து கரெக்டாக ஒளிஞ்சு தாக்குவார். அண்ட் அப்படி இருக்கும்போது அந்த அண்ணாவும் சேர்ந்து நல்லா அடிப்பாங்க, மாறி மாறி அடிச்சுப்பாங்க. ஸோ ஃபைட் ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கும். ஹிருத்திக் முதல்ல மறைஞ்சிட்டு தாக்குவார், அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நேரடியாக ஃபைட் பண்ணுவாங்க. அப்படி ஃபைட் பண்ணும்போது கடைசியில் வந்து ஹிருத்திக்கு ஒரு இடம் தெரியும், அந்த இடத்துல வந்து பள்ளம்னு தெரியும். அங்கே வந்து நின்னோன்னா நம்ம அமித்தோட அண்ணாவை அடிச்சுட்டு அந்த பள்ளத்துலேருந்து கீழே விழுற மாதிரி போக வருவாங்க. அப்போ அந்த அண்ணா சொல்லுவான், நான் மட்டும் விழ மாட்டேன், ஒன்றையும் இழுத்துட்டு தான் விழுவேன், பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஹிருத்திக் என்ன பண்ணுவார், அந்த அங்கேருந்து விழும்போது இடுப்பில் ஒரு பெல்ட்டில் ஒன்று மாட்டிப்பார். அது மாட்டினா நம்ம கீழே போயிட்டு ரோப் மாதிரி தொங்கிட்டு இருப்போம், கீழே விழுந்துட மாட்டோம். ஸோ அது அந்த பில்டிங்கில் இருக்குன்னு அவர் தெரியும். கரெக்டாக எடுத்து தன்னோட இடுப்பில் மாட்டிப்பார். மாட்டிக்கிட்டு இந்த அண்ணாவையும் சேர்த்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஜம்ப் பண்ணுவாங்க ஹைட்லேருந்து. ரொம்ப தூரம் ஜம்ப் பண்ணோடனே ஹிருத்திக் மட்டும் கரெக்டாக அதில் மாட்டிட்டு அப்படின்னு நிற்பார். அண்ணா வந்து தொங்கிட்டு இருப்பார், ஹிருத்திகோட கையில் பிடிச்சிட்டு இருப்பார். ஹிருத்திக் சொல்லுவார், அன்னைக்கு வந்து என்னோடய ஒய்ஃபை வந்து நீங்கள் கொலை பண்ணீங்க, அது சூசைடாக மாறிடுச்சு, இப்போ வந்து நான் வந்து உங்களை கொலை பண்ண போகிறேன், இது சூசைடாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கையை ஓப்பன் பண்ணி விட்டுருவார். அண்ட் அந்த அண்ணா கீழே பொத்துன்னு விழுந்து இறந்து போயிடுவார். ஹிருத்திக் வந்து சேஃபாக வந்து நார்மலாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பார். இங்கே வந்து போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பப்ளிக் டெலிஃபோன் பூத்துக்கு ஓடி போய் கேட்பாங்க, ஆனால் அது மூடி இருக்கு. ஸோ பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கேட்பாங்க அந்த பூத் வந்து எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு. அப்போ அவங்க சொல்லுவாங்க, நாளைக்கு காலையில் 7 மணிக்கு ஓப்பன் ஆகும் சார் அப்படி சொல்லுவாங்க. சரி சொல்லிட்டு போலீஸ் வந்துடுவார். இங்கே ஹிருத்திக் ஃப்ரீயாக உட்காந்து பார்ப்பார். இந்த மாதிரி அமித்தோட அண்ணாவும் இறந்து போன தெரிஞ்சிடும், நீ எப்படி வெளியே வந்த அப்படின்னு கேட்கும்போது ஹிருத்திக் வந்து கொலை பண்ணலாம் சொல்ல மாட்டார், நான் சும்மா வெளியே வந்தேன்ற மட்டும் சொல்லுவார். அப்போ அந்த போலீஸ் சொல்லுவார், உன்னை என்ன பண்ணுறேன் பாரு, நாளைக்கு காலை 7 மணிக்கு நீ அரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹிருத்திகோட ஃபோட்டோவை எடுத்துகிட்டு நேராக போவார். அண்ட் ஹிருத்திக் அப்போ சொல்லுவார் மனசுக்குள்ளே, நீங்கள் போய் தேடுங்க, உங்களுக்கு வந்து ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு அப்படின்ற மாதிரி. போலீஸ் நேராக போவார், போய் அந்த டெலிஃபோன் பூத்தில் போய் அங்கே இருக்க ஆள்கிட்ட இந்த ஃபோட்டோ பார்த்து சொல்லுங்கள், அடிக்கடி இவர் வந்து ஃபோன் பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ டெலிஃபோன் பூத்தில் இருக்க திரும்பி பார்த்தா அவர் ஒரு பிளைண்ட் பர்சன், ஸோ ஒரு கண்ணு தெரியாத தான் அந்த டெலிஃபோன் பூத்தை நடத்துகிறாரு. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி ஹிருத்திக் ஐடென்டிஃபை பண்ணுவார், அவர் வந்து சார் கண்ணு தெரியாது சார், கண்ணு தெரிஞ்சால் நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது போலீஸ் ரொம்ப ஷாக் ஆகிடுவார். ஏன்னா இவருக்கு இப்போ எந்த விட்னஸுமே இல்லை, ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் தெரியும், ஆனால் ஹிருத்திக் தான் பண்ணாங்கன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? அந்த டெலிஃபோன் பூத்தில் இருக்கிற சொல்லியிருந்தா கூட அட்லீஸ்ட் அந்த நேரம்லாம் வச்சு ஹிருத்திக் அங்கே தான் இருந்திருக்காருன்னு சொல்லி அவரை பிடிச்சிருக்கலாம். ஆனால் இப்போ வந்து எந்த ஒரு ஆதாரமுமே இல்லை, அதனால ஹிருத்திக் தான் கொலகாரன்றதை ப்ரூவ் பண்ண முடியாது. ஒரு கண்ணு தெரியாதவர் எப்படி பிளான் பண்ணி 3 கொலை பண்ணியிருப்பார், இது எதுவுமே பிளான் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அந்த கேஸ் அவ்வளோதான், எல்லாமே வந்து ப்ரூவ் பண்ண முடியாமல் போலீஸ் தோற்று போயிட்டாங்க. அண்ட் ஹிருத்திக் வந்து நினச்ச மாதிரி ஜெயிச்சிட்டாரு, அவருக்கு மேலே எதுவுமே கேஸ் இல்லை, மனசு நிம்மதி அடையுது. சரி நம்ம ஒய்ஃப் வந்து இனிமே வந்து நிம்மதியாக வானத்துக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த அஸ்தியை கொண்டு போய் பீச்சில் கரைக்கிறாரு, மன நிம்மதியோடு இருக்கார். இதோடு இந்த படம் முடியுது. ஸோ இது வந்து ஒரு பழிவாங்கிற படமாக இருந்தது, அதே சமயத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் மூவியோட சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.